ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம R15 V3 BS4 பைக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷன், நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வண்டியோட இன்ஜினை பற்றி பார்க்கலாம். இது வந்து 155cc லிக்விட் கூல்ட் 4-ஸ்ட்ரோக் 4-வால்வ் இன்ஜின். பவர் பார்த்திங்கன்னா 19.3 10,000 RPM, டார்க் வந்து 14.7 அட் 8,500 RPM ப்ரொடியூஸ் ஆகுது. கியர் பார்த்திங்கன்னா 6 கியர் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட டிசைனை பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்டில் ஒரு ஃபுல் ஃபயரிங்கோட செம்மையான ஒரு ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைடு எட்ஜஸ் எல்லாம் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. வண்டி பார்க்கவே ரொம்ப அக்ரஷனாக இருக்குது. ஃப்ரண்டில் இருந்து பார்த்தாலும் சைட்லேருந்து பார்த்தாலும் பின்னாடி இருந்து பார்த்தா கூட ரொம்பவே ஒரு ஷார்ப்பான ஒரு டிசைன். அந்த டெயில் லைட், கிராப் ரயில், அது இல்லாமல் அந்த லுக்குக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ வந்துட்டு வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்டில் வந்து ஒரு 6 LED லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஏரன் டெக் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது வண்டியோட லுக்குக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 41mm டெலஸ்கோப்பிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு 7-ஸ்டெப் அட்ஜஸ்டபுள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 LED தெரியும். ஹை பீம் போட்டோம்னா ஒரு 6 LED லைட் தெரியும். அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு LED தான், டெய்ல் லைட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டர் வந்து ஹேலஜனில் தான் வருது. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹேலஜனில் தான் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. சைடில் 2, சென்டரில் 1. இது நைட் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100/80, பின்னாடி வந்துட்டு 140/70. ரெண்டுமே ஒரு 17-இன்ச் அளவில் தான் வருது. ரெண்டுமே MRF சேஃப்டி டயர் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் சைஸை பார்த்திங்கன்னா 282mm ABSோட வருது. பின்னாடி வந்துட்டு 220mm, அதுவும் ABS இருக்குது. ஸோ டுவல் சேனல் ABSல வருது. கண்டிப்பாக பிரேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அப்புறமா வண்டியோட ஹேண்டில் பாரில் பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் ஹை பீம், லோ பீம், ஒரு பாஸ் சுவிட்சோட வருது. அதுக்கப்புறம் கீழே வந்து டேன் இண்டிகேட்டர், அதுக்கு கீழே ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கிளிப் ஆன் ஹேண்டில் பாரில் தான் கொடுத்துருக்காங்க வண்டியில். அது ஹேண்ட்லிங்கே சூப்பராக இருக்குது. அப்புறம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 11 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட மைலேஜ் பொறுத்தவரை ஒரு 45-50 எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ஃபுல் டேங்க் போட்டிங்கன்னா ஒரு 450 கிலோமீட்டர் தைரியமாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு டேங்க் ரேஞ்சை கொடுக்குது வண்டிக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் LEDல கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், டேக்கோமீட்டர், ஓடோமீட்டர், அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோங்கிறது, அதுக்கப்புறம் பெட்ரோல் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செலக்டிங்கிற கீழே 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் செலக்டிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரிப் 1, ட்ரிப் 2, கிளாக், ரியல் டைம் மைலேஜ், அதுக்கப்புறம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் ஆவரேஜாக வந்துட்டு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு போகிறோம்னா காமிக்குது. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு RPM இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் வந்துட்டு நியூட்டர், அடுத்து ஹீட் டெம்பரேச்சர், அடுத்து இன்ஜின் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா டேன் இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம், அதுக்கப்புறம் ABS இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. 4000 to 5000 RPMல பைக் ஒரு மினிமம் வைப்ரேஷன் இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லை, மினிமமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 7500 RPM க்ராஸ் பண்ணோம்னா பைக்கில் வந்து VVA டெக்னாலஜி ஆக்டிவேஷன் ஆகிறது நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து வண்டியோட டாப் ஸ்பீடுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடு வியூ மிரர்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப டீசெண்டான ரேஞ்ச் விசிபிலிட்டி கொடுக்குது. ரொம்ப குட்டியாக இருந்தாலுமே அதோடய வேலையை ரொம்ப நல்லா பண்ணுறது தான் சொல்லணும். இது வந்து ஒரு லிக்விட் கூலிங் இன்ஜின். அந்த கூலண்டை ஒரு பாட்டமில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 170mm கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட் ஹைட் வந்து 815mm, என்னோடய ஹைட்டுக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது. வண்டியோட வெயிட் வந்து 142kg கொடுத்துருக்காங்க.
வண்டியோட சீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரஷன், ஃப்ரண்டில் பென் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், பின்னாடி இருக்கவங்களும் ஃப்ரண்டில் பென் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பேரண்ட்ஸோட ட்ராவல் பண்ண முடியாது கண்டிப்பாக, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணலாம், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க, அது வந்து வண்டி ஹீட் ஆகும்போது வண்டியை இன்ஜினை கூலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 150 cc மிஷினில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஸ்லீப்பர் கிளச் வருது, இது வந்து நல்ல டாப் ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது வண்டியை ஸ்லோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேக் வீல் எதுவும் லாக் ஆகாது. பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா 176,000 ரூபாய் வருது. ஒரு 150 cc மிஷினுக்கு 176,000 ரூபாய் கொடுக்கணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கு கொடுக்கலாம், ஏன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 6-speed கியர் பாக்ஸ் இருக்குது, 6 gear இருக்குது வண்டியில், டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, ஸோ சேஃப்டியில் ரொம்ப முக்கியம். அது நல்ல ஒரு டாப் ஸ்பீட் இருக்குது, ஒரு 145+ கண்டிப்பாக எல்லாராலையும் போக முடியும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி பைக் தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட R15 V3 BS4 பைக்கோட ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட கருத்தை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இன்டில் தென் பை பாய், சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.